ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு புதிய பாடத்தை கற்க முயலும் போதும் அதை எளிதாக கற்றுக்கொள்வது எப்படி என்ற கேள்வி பலரது மனதில் எழும். பள்ளி காலத்தில் இருந்தே பலர் இப்படித்தான் நினைத்து கொண்டிருப்பார்கள். சில பாடங்களை எளிதாக கற்றுக்கொள்ள குறிப்புகள் இருந்தாலும் எல்லா பாடத்தையும் எளிதாக கற்றுக்கொள்ள இருக்கும் சில வழிகள் பற்றி பலருக்கு தெரிவதில்லை. அவை என்னென்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயங்களை தனித்தனி வழிகளில் கற்றுக்கொள்கிறார்கள். சிலர் படிப்பதன் மூலம் நன்றாக கற்றுக்கொள்வார்கள், சிலர் கேட்பதன் மூலம் நன்றாக கற்றுக்கொள்வார்கள், சிலரால் செயல்பட்டால் மட்டுமே நன்றாக கற்றுக்கொள்ள முடியும். இதில் நீங்கள் எந்த வகை என்பதை முதலில் கண்டறிய வேண்டும். அதை கண்டறிந்து அதற்கு ஏற்றவாறு படிக்கும் முறையை மாற்றிக்கொள்ளுங்கள். உதாரணமாக, நீங்கள் படிப்பதன் மூலம் நன்றாக கற்றுக்கொள்பவர் என்றால் அதிகமாக படியுங்கள். அடுத்ததாக இலக்குகளை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதை தெளிவாக நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். உங்கள் குறிக்கோள்கள் சிறியதாகவும் குறிப்பிட்ட காலத்திற்குள் அடையக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். உதாரணமாக, இன்று 2 பக்கங்களை படித்து முடிக்க வேண்டும் என குறிக்கோள் நிர்ணயித்தால் அந்த குறிக்கோளை அடைவதற்காக முறையாக திட்டமிடவும். அடுத்ததாக சரியான சூழலை உருவாக்குங்கள். அமைதியான இடத்தில் குறைந்தபட்ச இடையூறுகளுடன் படிக்க முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த இசையை மெதுவாக கேட்டுக்கொண்டே படிக்கலாம். நீங்கள் படிக்கும் மேசையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அருகிலேயே வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததா தொடர் மதிப்பீடு தேவை. நீங்கள் கற்றுக்கொண்டவற்றை தொடர்ந்து மதிப்பீடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் எதை பற்றி தெளிவாக புரிந்து கொண்டீர்கள், எதை பற்றி மேலும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளாத பகுதிகளை மீண்டும் மீண்டும் படித்து பாருங்கள். அல்லது உங்களுக்கு இருக்கும் சந்தேகங்களை ஆசிரியர்களிடமோ நண்பர்களிடமோ கேளுங்கள். அடுத்தது சுவாரஸ்யமான முறைகளை பின்பற்றவும். எப்போதும் சாதாரணமாக படிக்காமல் படிப்பை சுவாரஸ்யமாக மாற்ற முயற்சி செய்யுங்கள். உதாரணமாக, மனப்பாடம் செய்ய வேண்டிய பாடங்களை பாடலாக மாற்றி படிக்கலாம். வரைபடங்கள், விளக்கப்படங்கள் போன்றவற்றை பயன்படுத்தியும் படிக்கலாம். அல்லது நண்பர்களுடன் சேர்ந்து குழுவாகவும் படிக்கலாம். இந்த 5 வழிமுறைகளை பின்பற்றி எந்த பாடத்தையும் நீங்கள் எளிதாக கற்க முடியும். எனவே இவற்றை முயற்சித்து உங்களது கற்றல் திறனை மேம்படுத்தி வாழ்க்கையை வளமாக்க முயற்சிக்கவும்.